ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு தேவையான வந்துட்டு ஒரு சட்னி தான் பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு போனால் ஒயிட்டாக இருக்குது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு டவுட் இருக்கும் ஸோ அதை அன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் எடுத்து அந்த பின்னாடி வர்ற அந்த ப்ரௌன் கலர் அந்த கொட்டை அந்த சிற கொட்டாங்குச்சியில் வர்றது இல்லாமல் வந்துட்டு நான் ஒன்று வந்து ஃபுல்லாக எடுத்து நம்ம தோல் சீவிரதை வச்சு நான் பின்னாடி வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு தேங்காய் உள்ள நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நம்ம எவ்வளோ ஸ்பைசி தேவை இருக்குது தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் முந்திரி ஒரு சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் ஒரு நாலு பீஸ் வந்து நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்துட்டு நம்ம உடச்சோ இல்லைங்களா அந்த தண்ணியை நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க சட்னிக்கு தேவையானது இதை வந்து நம்ம எப்படி எந்தளவு கிரைண்ட் பண்ணுங்கிறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் ஆயிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகா முந்திரி முந்திரி இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அது கொஞ்சம் எல்லோ கலர் வரும் நமக்கு ப்யூர் ஒயிட் வேணுங்கிறக்காக தான் வந்துட்டு இதில் கேஷ் நோட்டு ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எது தேவையோ அதை போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் தேங்காய் சட்னி வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸ் அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு கரெக்டான பக்குவம்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு தாளிப்பு மட்டும் தான் போட போகிறோம் நம்ம அதை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தாளிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது நிறைய போட்டு அந்த கடுகு உளுந்த பருப்போட சாப்பிட்ற விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஸோ அது ரொம்ப பிடிக்காதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தாளிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க சன்னதால் போடுவாங்க அதாவது கடலைப்பரு போடுவாங்க ஒரு சிலவங்க பருப்பு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு தேவைப்படுற மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக தாலிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆயில் போட்டாச்சு இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கடுகு நல்லா பொரியணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸோ ஆயில் காஞ்சிருச்சு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஒரு கால் டேபிள் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடுகு உளுந்து மறுபடியும் போதுமானது தான் ஸோ நான் கால் டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் போட்டேன் தாளிப்புக்கு ஜீரகம் போட்டு பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் நல்லாயிருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டாச்சு அதுவும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா கருவேப்பில் போடணும் ஸோ எங்கிட்ட கருவேப்பில் இன்னைக்கு இல்லை அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளெயினாக தான் அந்த தாளிப்பு போடுறேன் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கருவேப்பிலையே போட்டுக்கோங்க ஸோ இது கூட கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் அந்த நல்ல ஒரு மணத்துக்காக வந்துட்டு நம்ம தாளிப்பில் பெருங்காயம் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அந்த தாளிப்பு ஸோ அப்படியே எடுத்து வந்து நம்ம சட்னியில் போட்டு சட்னி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்ருங்க அது ஒரு கிண்டு கிண்டி வச்சிட்டிங்கன்னா டேபிள் வந்து பார்த்திங்கன்னா சட்னி அப்படியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சட்னி பண்ணிங்கனாலும் தோசை எத்தனை சாப்பிட்றோன்னு கணக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சட்னியும் ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஸோ அதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம் உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாதிரி நாளைக்கு நல்ல ரெசிபியை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ